புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பேரூராட்சியை பொறுத்தவரை இங்கு வந்து அதிமுக 9 வார்டுகளில் வெற்றி பெற்றிருக்கிறது, திமுக 6 வார்டுகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த பேரூராட்சி தலைவர் போட்டிக்கு அதிமுகவினரை சேர்ந்தவர்கள் முன்மொழிந்து அவர்களை பேரூராட்சி தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார்கள். ஆனால் திமுகவினர் அதிமுகவை சேர்ந்த சில வார்டு உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான ஒரு திசை திருப்ப முயற்சியில் ஈடுபடுவதாக தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக புகார் எழுந்து வந்தது. இதன் அடிப்படையில் காவல்துறையுடைய பாதுகாப்பை அதிமுகவினர் கோரியிருந்தனர். 100 அதிகமான காவல்துறையினர் முன்பாகவே நேற்றே அவர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஆனால் நிலைமை தற்பொழுது இங்கு கொஞ்சம் மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் கடுமையான ஒரு தள்ளுமொழி ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் தடியடி நடத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்தார்கள். தடியடி நடத்திய போது திமுகவை சேர்ந்த ஒரு சிலர் கற்களை வீசக்கூடிய ஒரு சூழலும் இங்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடியவருக்கு பலருக்கும் காயமும் ஏற்பட்டிருக்கிறது. கற்களை வீச துவங்கியதன் காரணமாக தான் காவல்துறையினர் தடியடி நடத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக முழுவதுமாகவே இந்த பகுதி முழுவதுமே ஒரு பெரிய அளவில் ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. பேரூராட்சி அலுவலகத்திற்கு முன்பாக திமுகவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உள்ளே சென்றாலும் கூட வெளியில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் மற்றும் திமுகவினர் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டு பிரச்சனையில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அதிமுகவினர் ஒருபுறம் இங்கிருந்து பேரூராட்சி அலுவலகத்திலிருந்து காவல்துறை குறிப்பிட்ட அந்த இடத்தில் நின்றாலும் கூட திமுகவினை சேர்ந்தவர்கள் பேரூராட்சி அலுவலகத்தின் முன்பாக கூடி தொடர்ந்து இங்கு வந்து அவர்கள் முழக்கமிட்டுக் கொண்டும் தள்ளுமொழியில் ஈடுபட்டு கொண்டும் இருந்தார்கள். அந்த வகையில் தற்போது பார்ப்போம் என்று சொன்னால் இந்த பேரூராட்சி தலைவர் பதவிக்கான ஒரு மறைமுக தேர்தலானது உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவினர் இது நியாயமாக நடக்கவில்லை, இதை நடத்தக்கூடாது என்ற ஒரு முழக்கத்தையும் கோரிக்கையும் அவர்கள் முன்வைக்கின்றனர். காவல்துறையினர் தள்ளுமுள்ளு நடைபெற்ற காரணத்தினால் தடியடி நடத்தி தற்போது கலைத்திருக்கிறார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை ஒருபுறம் இருந்தாலும் மோதல்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட கற்களை வீசக்கூடிய ஒரு செயல் என்பது யாராக இருந்தாலும் அது மிகவும் தவறான ஒரு செயல் என்பதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடர்ந்து அவரும் ஒளிபெருக்கில் அவர் வந்து தன்னுடைய அறிவுரை அவர் வழங்கி வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் முழுவதுமாக இந்த இடம் முழுவதுமே காவல்துறை கட்டுப்பாட்டில் வந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனையை சுமூகமாக முடிக்க வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சரியான இடத்திற்கு அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா பார்த்திபன் தொடர்ந்து ஒளிபெருக்கில் அவர் தொடர்ந்து அதை அறிவுறுத்தி வருகிறார்.